நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சு மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணுங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளம்பிக்காங்க சரி வாங்க வீடியோ போலாம் தெலுங்கானாவின் வாரக்கல் மாவட்டத்தை சேர்ந்த இருபத்தைந்து வயதான முடிகலா ஹரதி மற்றும் முகமது ஷாஹித் வயது இருபத்தைந்து ஆகியோர் கல்லூரி காலத்திலிருந்தே நண்பர்களாக இருந்து வந்துள்ளனர் ஹாரித் அடிக்கடி ஹரதியின் வீட்டிற்கு சென்று வருவதை வழக்கமாக கொண்டிருந்துள்ளார் இதற்கிடையில்தான் இவருடைய நட்பு காதலாக மாறியிருக்கிறது ஆனால் இந்த விவகாரம் ஹரதியின் வீட்டிற்கு தெரியாதால் அவர்கள் வெளியே மாப்பிள்ளை தேட ஆரம்பித்துள்ளனர் இந்நிலையில்தான் ஹரதியிடம் தனியாக பேச வேண்டும் என்று கூறி தன்னுடைய அறைக்கு வருமாறு ஷாகித் கூறியுள்ளார் வெளியே சென்றுவிட்டு வருவதாக கூறிய ஹரதியும் வீட்டில் கிளம்பியுள்ளார் ஹரதி தனியாக எடுத்து தங்கியிருந்த வீட்டில் இருவருக்கும் இடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது ஆத்திரமடைந்த ஷாஹித் பிளேடால் ஹரதியின் கழுத்தை அரித்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்பியுள்ளான் நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மத்திய சிறைச்சாலை சென்றதும் அங்கிருந்து அதிகாரிகளை சந்திக்க முயன்றுள்ளான் ஆனால் காவலில் நின்ற போலீசாரோ நேரம் நுடிந்துவிட்டது என நாளை வருமாறும் கூறியுள்ளார் அதற்கு ஷாஹிதோ நான் ஒரு கொலை செய்துவிட்டு வந்துள்ளேன் என்றும் கூறியுள்ளார் இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த அந்த போலீசாரோ உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவலை கொடுத்து கைது நடவடிக்கையிலும் ஈடுபட்டுள்ளனர் பின்னர் ஷாஹித் கொடுத்த தகவலின் அடிப்படையில் ஹரதியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்துள்ளனர் ஹரதி வேறுவருடன் தொடர்பில் இருப்பதாக சந்தேகம் இழந்ததாலேயே கொலை செய்தேன் எனவும் ஷாகித் போலீசாரிடம் கூறியுள்ளான் இதற்கிடையில்தான் சம்பவத்தை அறிந்து வந்த ஹரதியின் பெற்றோர்கள் இருவரும் காதலித்து வந்தது தங்களுக்கு தெரியாது என்று கூறியுள்ளனர் அவர்கள் காதலிப்பது தெரிந்திருந்தால் நாங்களே நிச்சயமாக இருவருக்கும் திருமணம் செய்து வைத்திருப்போமே என்று அடித்து துடித்துள்ளனர் தான் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் பிரேத பரிசோதனை அறிக்கைக்காக காத்திருக்கிறார்கள்